தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேறுகிறவன் தேறினவன் எவனும் குருவை போல் இருப்பான். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருப்பார். பரிசுத்தரை அறிகிற அறிவு தேவை. இரண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே தேறணும். மூன்றாவது குறிப்பு, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை சபையார் அனைவரும் என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனம், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க, அதாவது வேலை செய்ய ஒரு சிலரை தெரிந்து கொண்டார்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? அவர்கள் சகல ஞானத்திலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும். கொடிட்டுக் கொள்ளுங்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும். தேறினவர்களாக இருக்க வேண்டும் சகல ஞானத்திலும். நீங்களும் நானும் சகல ஞானத்திலும் தேறினவர்களாக மாற வேண்டும். அரண்மனையில வேலை செய்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள் அல்ல. சாதாரண ஞானம் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது, மாறாக ஞானத்தில் தேறினவர்களாக இருக்கணும். சகல ஞானம் என்பது அது தேவ ஞானத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, திருமறையில் இரண்டு வகையான ஞானத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஜென்ம சுபாவத்திற்கு அடுத்த ஞானமும் பேய்தனத்திற்கு அடுத்த ஞானமும் லௌகீக சம்பந்தமான ஞானமும் இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல். கொடிட்டுக் கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வராமல் லௌகீக சம்பந்தமான ஜென்ம சுபாவத்திற்கு அடுத்த ஞானம் பேய்தனத்திற்கு அடுத்த ஞானமாக இருக்கிறது. என கண்பானவர்களே, நீங்களும் நானும் லௌகீக சம்பந்தமான ஞானத்தில் தேரக்கூடாது. நீங்களும் நானும் ஜென்ம சுபாவ ஞானத்தில் தேரக்கூடாது. நீங்களும் நானும் பேய்தனத்துக்கு அடுத்த ஞானத்தில் தேரக்கூடாது. அப்படியானால் நாம் எந்த ஞானத்தில் தேர வேண்டும்? தேவ ஞானத்தில் தேர வேண்டும். சகல ஞானம் என்றால் என்ன? அதே யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள், பரத்தில் இருந்து வருகிற ஞானம், பரத்தில் இருந்து வருகிற ஞானம், பரத்தில் இருந்து வருகிற ஞானம் எவை? சுத்தம் உள்ளவைகள், இரண்டு சமாதானம், மூன்று சாந்தம், நான்கு இணக்கம், ஐந்து இரக்கம், ஆறு நற்கனி, ஏழு பட்சபாதம் இல்லாதது, எட்டு மாயமற்றது. சகல ஞானத்தில் நீங்கள் தேறினவர்கள் என்று சொன்னால், சுத்தத்திலே, சமாதானத்திலே, சாந்தத்திலே, கீழ்ப்படிதலிலே, இரக்கத்திலே, நற்கனியிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பட்சபாதமே இருக்கக்கூடாது. இந்த மாய்மால நடிப்பெல்லாம் இருக்கவே கூடாது. சிலரை பாருங்க, நம்ம ஜாதி அவங்க ஜாதி, ஜாதிகளிலே பட்சபாதம் பார்ப்பார்கள். சிலரை பாருங்க, பிள்ளைகளிலே அது தலைச்சேன், இது கடையில கடைசியில லாஸ்ல பிறந்த பிள்ளை, பிள்ளைகளிலே பட்சபாதம் பார்ப்பார்கள். சிலரை பாருங்க, எங்க பிரதர்ஸ்ல அந்த பிரதர் தான் பிடிக்கும், எங்க சிஸ்டர்லயே அந்த சிஸ்டர் தான் பிடிக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஊழியக்காரர்கள் இடத்திலே பட்சபாதமாக இருக்கக்கூடாது. விசுவாசிகள் பலவிதம், ஒவ்வொரு விசுவாசம் ஒவ்வொரு விதம்.
அதை நான் கொஞ்சம் சொல்றேன், சிந்திச்சு பாருங்க. நாம் தேறினவர்களாக இருந்தால் நம்முடைய குருவாகிய கிறிஸ்துவை போல நம்மால் மாற முடியும். அவர் மணவாளன். நாம் தேறினவர்களாக இருந்தால் மணவாட்டியாக மாறி பரலோகத்துக்கு போக முடியும். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். சில விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப அழகான ஒரு ஊழியக்கார் வந்தா அவர்தான் பாஸ்டர் எனக்கு பிடிக்கும், என்ன அழகா இருக்கிறார், அழகை கண்டு அவரை நேசிப்பார்கள். கருப்பா என்ன மாதிரி இருக்க பாஸ்டர் நேசிக்க மாட்டார்கள். வேறு சில விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன், அவர் இங்கிலீஷ்லயே பேசினா என்ன அருமையான பாஸ்டர், என்ன அருமையான ஊழியக்காரர். சில விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன், அவர் கார்ல வந்து இறங்கி வந்தா அவர் ரெண்டு மூணு பேரோடு கூட வந்தா அவர்களை தான் நேசிப்பார்கள். வேறு சில விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன், அவர்கள் தவறு செய்யும் போது சுட்டி காண்பிக்க கூடாது, அவர்கள் செய்கிற தவறு திருத்தக்கூடாது, அவர்கள் பேசுவதற்கு ஏற்ற போல பேசணும், அவர்கள் பேசுகிற கருத்துக்கு எதிராக பேசக்கூடாது. அப்படி பேசினால், அப்படி திருத்தினால், அவர்கள் செய்வதையே தவறு என்று சொன்னால் அந்த விசுவாசி அந்த ஊழியக்காரன் நேசிக்க மாட்டாங்க. நான் ஒரு ஆலயத்தில் ஒரு பாஸ்டராக இருந்தேன். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு அம்மா அவைய நீங்கள் பேசுவது ரொம்ப தவறு என்று சொன்னேன். அன்றைய தினத்திலிருந்து அந்த அம்மா, அப்படிலாம் ஒரு ஓலக்கொட்டாதான சபை, ஒரு மூங்கில் போஸ்டை பின்னால் உட்கார்ந்து கொள்வார்கள். அங்கிருந்து என்னால் அவர்களை பார்க்க முடியாது. அவர்கள் அந்த மூங்கில் போஸ்டில் உட்கார்ந்து எட்டி எட்டி பார்ப்பார்கள். பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட சுபாவம் இருந்தால் தேறினவர்கள் என்று நாம் சொல்லவே முடியாது. பிரியமானவர்களே, வேதத்தில் ராஜ குமத்தி உள்ளான பூரண மகிமை உடையவள். விசுவாசிகள் இடத்துல அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம், சகல ஞானம், தெய்வீக ஞானம், மாயமற்ற தன்மை இருக்கணும், மாயமாலுமே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் சில விசுவாசிகளை பார்ப்பேன், அந்த சபையில் இருக்கும்போது இந்த பூனையும் பால் குடிக்குமே என்று ஒன்றும் தெரியாது போல விசுவாசியாக 100% பக்தியில் அப்படியே காணப்படுவார்கள். ஆனால் சபை விட்டு வெளியே போன உடனே வாளை கடைத்து விட்டுடுவாங்க. அவிசுவாசியை போல பேசுவார்கள், அவிசுவாசியை போல ஜீவிப்பார்கள். இப்படிப்பட்ட நடிப்பு எல்லாம் இருக்கக்கூடாது. ராஜாவினுடைய அரண்மனையிலே சகல ஞானத்திலும் தேறினவர்களே, நோட் த வேர்ட், சகல ஞானத்திலும் தேறினவர்களே சேவிக்க தகுதி உள்ளவர்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம், தயவு செய்து அந்த சுத்தம், சமாதானம், சாந்தம், கீழ்ப்படிதல், இரக்கம், நற்கனி எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரம் தயவு செய்து 6வது வசனம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எஸ்ரா 7:6-11, நியாய பிரமாணத்தில் படித்து தேறின வேதப்பாரகன். ஒரு தேவனுடைய பிள்ளை பைபிளை நல்லா படிக்கணும். சில இடத்துல நான் கேட்பேன், பாஸ்டர் என் வீட்டில் நிறைய பைபிள் இருக்கு. நான் சொல்றேன், உங்க வீட்டில் எத்தனை பைபிள் இருக்கிறது என்று எனக்கு கணக்கு அல்ல. எத்தனை பைபிள் இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, மாறாக எத்தனை அதிகாரங்களை படித்து இருக்கிறீர்கள், எத்தனை முறை பைபிளை படித்து இருக்கிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக பைபிளை நேசிக்கணும், வாசிக்கணும். பிரியமானவர்களே, சங்கீதம் முதல் சங்கீதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த வேத வசனம், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இருக்கிறதே. அவன் நீர் தடாகங்களிலே
நாட்டப்பட்டவர்களாக நீ தடாகங்களிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறவர்களாக நீ தடாகங்களிலே நம்முடைய வாஞ்சை இருக்க கூவ வேண்டும். என்னுடைய சந்தேகத்துக்கு பதில் வேதத்தில் தான் இருக்கிறது. என்னுடைய ஆலோசனைக்கு பதில் வேதத்தில் தான் இருக்கிறது. எப்படி வாழணும் வேதத்தில் இருக்கிறது. என் குடும்பத்திலே, என் ஊழியத்திற்கு, என் வியாபாரத்திற்கு, என் தொழிலை நடத்த எல்லாவற்றிற்கும் ஆலோசனை பதில் ஜீவிப்பது எப்படி என்பது எல்லா வேதத்தில் இருக்கிறது. அந்த வேதத்தை நாடி தேடி வாசிக்க வேண்டும். நீ தடாகங்களிலே நடப்பட்டவர்களா நாம் இருக்க வேண்டும். திருமறையை அதிகமாக வாசித்தால், அதிகமாக நேசித்து அதை வாசித்தால் உங்களுக்கு சமாதானம் உண்டு. பிரியமானவர்களே, உங்களுக்கு இடரலே கிடையாது, இடரலே கிடையாது, குழப்பமே கிடையாது. நான் அநேக பரிசுத்தவான்களுடைய புத்தகத்தை வாசித்திருக்கிறேன். சில ஆரம்ப காலகட்டத்தில் பைபிளை எரித்தார்கள். பைபிளை எரித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே போல சிலர் பைபிளை எரித்தார்கள், அவர்கள் பட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீங்க எப்படி? ஆண்டவரே, நான் வேதத்தை தினந்தோறும் வாசிக்க எனக்கு உதவி செய். எனக்கு அன்பானவர்களே, நீங்க திருமறையை நிறுத்தி நிதானமாக கருத்தோடு பைபிளை படித்தால் பைபிள் உன்னை படிக்கும். அதாவது உன் ஜீவித்தில் இருக்கிற கரை திரைகளை நீக்கி உன்னை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் புத்தக புழு என்று உலகத்தில் சொல்வார்கள். நான் சொல்லட்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் திருமறையின் புழுவாக மாறணும். நீங்கள் திருமறையை வாசிக்கணும். திருமறை சம்பந்தப்பட்ட வியாக்கான புத்தகங்களை நீங்கள் படியுங்க. அதில் படித்து தேறின வேதபாரகனாக மாறுங்க. படித்து தேறின வேதபாரகன் என்றால் என்ன? நான் சொல்லட்டுமா? அதை படித்து தன் ஜீவியத்திலே கடைபிடிப்பது. கற்பவை கற்றப்பெண் நிற்க அதற்கு தகை. நாம் எதை படித்தோமோ அதை போல நம் வாழ்க்கையை, ஜீவியத்தை, குடும்பத்தை, தொழிலை, வியாபாரத்தை அதை போல மாற்றிக்கொள்ள வேண்டும். படித்து தேறின வேதபாரகன் என்றால் அதை படித்து தன் ஜீவியத்திலே கடைபிடிக்க வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். எஸ்ரா 7:10 தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதை உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான், ஆராய்ந்தான், அதன்படி வாழ்ந்தான், அதை உபதேசித்தான். வேறு வார்த்தையில் சொன்னால், ஆராய்ந்தான், அதை அனுபவமாக்கி கொண்டு வந்தான். நீங்கள் வேதத்தை வாசித்தால் மட்டும் போதாது, அதை அனுபவமாக்கிக் கொள்ள வேண்டும். அதை உங்கள் வாழ்க்கையிலே அதை பிராக்டிகல்ல கொண்டு வரணும். இதுதான் எஸ்ராவினுடைய மேன்மையான அனுபவம். நீங்கள் சொல்லுவீர்களா, முதலில் நான் வேதத்தை வாசிப்பேன், அதை தியானிப்பேன், தியானித்தது போல என் வாழ்க்கையிலே வாழ்வேன், அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன், அதை மற்றவர்களுக்கு சொல்லுவேன், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். எவைகளில்? கொலோசியர் 1:28 வாசித்து பாருங்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கோடிட்டுக் கொள்ளுங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள், இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்துவது. தேறினவனாக மாறுவது, இதனுடைய கருத்து என்ன? கிறிஸ்துவின் பரிபூரணத்தை அடைதல், கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தை அடைதல், கிறிஸ்துவின்
திவ்ய சுபாவங்களிலே நாம் தேறினவனாக மாறுவது. தெய்வத்தினுடைய திவ்ய சுபாவம் இருக்கிறதே, அதற்கு அதை போல நாம் மாறுவது. அதற்காக எல்லா ஞானத்தோடும் எல்லா உபதேசங்களையும் போதித்துக் கொண்டே வருகிறோம். என்ன அழகா எழுதுறாரு பாருங்க, கொலோசேயர் முதல் அதிகாரத்துல 28வது வசனத்தில், கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவங்களை நீங்கள் தேறணும். அதுதான் அப்போஸ்தலனாக பவுலுடைய வாஞ்சை. அதற்காக எல்லா ஞானத்தோடும் எல்லா உபதேசத்தோடும் போதித்துக் கொண்டே வருகிறோம். போதித்துக் கொண்டே இருக்கிறார். போதனையை கேட்க கேட்க, ஆரம்பத்தில் சொன்னேன், வேதத்தை வாசிக்க வாசிக்க, இப்பொழுது சொல்லட்டும், வேத வசனத்தை கேட்க கேட்க, போதனையை கேட்க கேட்க, பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ள கலந்து கொள்ள, கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவம் வரும். நாங்கள் அவரையே அறிவிக்கிறோம். நாங்கள் கட்டு கதைகள் அல்ல, எங்களையே நாங்கள் பேசுவது அல்ல. நம்முடைய சபை ஓலகொட்டாவாக இருக்கும்போது இந்த இதை போல பிரசங்க பீடத்துக்கு முன்பதாக ஒரு போர்டு ஒன்று வச்சிருப்பேன், ஸ்பீக் அபவுட் ஜீசஸ் ஓன்லி. அதாவது இயேசுவை மட்டும் பேசு, வேதத்தை மட்டும் பேசு. ஏதோ மைக்கு கிடைச்சிட்டது, புல்பிட்டு கிடைச்சிட்டதுன்னு நீ கண்டதெல்லாம் பேசாதே. உன்னுடைய அனுபவத்தை கேட்க நான் வரல, வேதத்தின் ஆழ்ந்த சத்தியங்களை கேட்க நான் வந்திருக்கிறேன். என் நேரத்தை அதற்காக தான் ஒதுக்க வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, என்னோடு கூட சேர்ந்து 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை அழைத்துக் கொண்டு போகவே இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் மரித்தவர்களை, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். கோடிட்டுக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்குள், உள்ளே வெளியே அல்ல, கர்த்தருக்குள் வெளியே அல்ல, உள்ளே. மழை வருகிறது, கொடைக்குள் இருந்தால் மழை தண்ணீர் எனக்கு, கொடைக்கு வெளியே இருந்தால் மழையில நனைவோம். அது போல பிரிட்ஜுக்குள் பொருள் இருக்கணும், பிரிட்ஜுக்கு வெளியே இருக்கக்கூடாது. அது போல ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், கிறிஸ்துக்கு வெளியே இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை அழைத்துக் கொண்டு செல்லதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆரவார சத்தத்தோடு, எக்கால சத்தத்தோடு அவர் வரப்போகிறார். யோசித்து பாருங்க, கிறிஸ்துவுக்குள், அதுதான் கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவம் காணப்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட சத்தியம் என்ன? 2 கொரிந்தியர் 5:17 வசனத்தில், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறான். இந்த புதிய சிருஷ்டியை அழைத்துக் கொண்டு செல்லதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க எப்பொழுதும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தருக்குள்ளே வாழணும். நீ எங்க வேண்டுமானாலும் போங்க. எப்பொழுதும் பிரியமானவர்களே, எல்லா இடங்களிலும் கர்த்தருக்குள்ளே வாழணும். எப்பொழுதும் புதிய சிருஷ்டியாகவே வாழணும். சபைக்கு வந்தாதான் புதிய சிருஷ்டி என்று அல்ல, எங்கும் எல்லா இடங்களிலும் புதிய சிருஷ்டியாகவே இருக்கணும். பழைய மனுஷன் கிட்டடம் வரக்கூடாது. 2 கொரிந்தியர் 12:2 வசனத்தை வாசித்து பாருங்க, கிறிஸ்துவுக்குள் என்ற வாழ்க்கை 3வானத்திற்கே போகிற ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் தேரும் போது அம்மனிதன் கிறிஸ்துவின் எல்லா சுபாவங்களிலே, அதாவது சாந்தம், மனத்தாழ்மை, அன்பு, சகிப்புத்தன்மை, சுமத்தல், விட்டு கொடுத்தல், மன்னித்தல், மறத்தல், மறந்து போவது, மன்னிக்கணும் மறக்கணும், அதை போல கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவங்களில் குறைவற்றவனாக மாறிவிடுகிறான்.
இதற்காக தான் தேவன் நமக்கு வேத பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இவைகளை படித்து 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 நாம் தேறினவர்களாக மாற வேண்டும். திருமறையின் போதனைகளை கேட்டு 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 நாம் தேறினவர்களாக மாற வேண்டும். இதை நீங்கள் வீட்டிலே போயிட்டு 2 தீமோத்தேயின் புத்தகம் 3:15-16 வசனங்களிலே அது வலியுறுத்தி பேசப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறேன். 1 கொரிந்தியர் 2:6 வசனத்தில் பவுல் அடிகளார் சொல்லுவார், தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், அழிந்து போகிற பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. நிறைய மக்களுக்கு இந்த தேவசதி கேட்கும் போது பைத்தியமாக தோன்றும். ஆனால் பிரியமானவர்களே, ஆழமான ஞானத்தை போதிக்கிறோம். ஏன்? நீங்கள் கிறிஸ்துவுக்கு வாழ வேண்டும், கிறிஸ்துவனுடைய தீய திவ்ய சுபாவங்களை பெற்று வாழ வேண்டும். மறைக்கப்பட்ட தேவ ஞானத்தையே பேசுகிறோம். 1 கொரிந்தியர் 1:21 படி தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி பேசுகிறோம். உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியவில்லை. பிரியமானவர்கள், எதிலே நாம் தேர வேண்டும்? 1 சாமுவேல் 16:16-18 வாசித்து பாருங்கள். சுரமண்டலம் வாசிப்பதை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சுரமண்டலம் வாசிக்கும் போது, சுரமண்டலம் வாசிக்கிறவன் வாசிப்பதில் தேறினவன், சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன். பழைய ஏற்பாட்டிலே சுரமண்டலம் என்பது 2 நிகழ்வுகளை உண்டாக்குகிறது. 1, சுரமண்டலம் வாசிக்கும் போது அசுத்தாவி ஓடுகிறது. இன்னொன்று, சுரமண்டலம் வாசிக்கும் போது அங்கு தீர்க்க தரிசனம் உண்டாகிறது. நீங்கள் அதை 2 ராஜாக்கள் 3:15 வாசித்தால், சுரமண்டலம் வாசிக்கும் போது அங்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. நான் சொல்லட்டும், பிசாசினுடைய வல்லமைகளை நீங்கள் மேற்கொள்ளணும். அபிஷேகம் பெற்றவன் ஒவ்வொருவரும் பிசாசுகளை துரத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 12 அப்படிதான் இருக்கிறது. அந்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்த முடியும். விசுவாசியின் முதல் அதிகாரம் எது தெரியுமா? மார்க்கு 16:17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் எவை? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசுகளை கண்டு நீ ஓடினால் அவிசுவாசி, பிசாசை கண்டு பயப்படுகிறவன் அவிசுவாசி, பிசாசை உன்னை கண்டு ஓடினால் விசுவாசி. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கிறது, சத்துருக்கள் உட்புகுதலும் குடியேறி போகுவதும் இல்லை. உங்கள் வரங்களை இன்றைக்கே அனுபவிக்க எழுப்பிக்கொள்ளுங்கள். நான் சொல்லட்டும், சுரமண்டலத்தை வாசிப்பதிலே தேறினவன் என்று சொன்னால் தீர்க்க தரிசனம், தீர்க்கமான தரிசனத்தை பெற்று நாம் வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 12:10 அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசிதான். வெளிப்படுத்தல் 1:3 இல்ல வேத புத்தக வசனம் எல்லாம் தீர்க்க தரிசன வசனம் தான். ஆண்டவரே, உம்முடைய வாயாக என்னை மாற்று. ஜாதிகளுக்கு நான் தீர்க்க தரிசனத்தை உரைக்கக்கூடியவனாக மாற்று. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நீங்க தேறினால் மனவாளனோடு இணையலாம். உன்னை தேறினவனாக மாற்றக்கூடிய வல்லமை உண்டு. உங்களை தேறினவனாக மாற்றக்கூடியது வேத புத்தகம், வேத வசனம். அதை தான் நாங்கள் போதிக்கிறோம். பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உண்டு. 2 கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, நீரே என்னை தேறினவனாக மாற்றும், என்னை தேறினவனாக மாற்றும்.